வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பவர் ஃபேக்டரோட மீட்டரோட பாராமீட்டர் எப்படி செட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பட் இதுல வந்து ஆட்டோவாவே எடுத்துக்கிறேன், நீங்க அப்படி செட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டிதான் நான் அதை பத்தி சொல்ல போறேன். இப்ப பாருங்க, இது ரன்னிங்ல இருக்கு பவர் ஃபேக்டர், எங்களோட பவர் ஃபேக்டர் கரெக்டா ஒண்ணுல இருக்கு, அதாவது பர்ஃபெக்டா இருக்கு. பவர் ஃபேக்டர் எந்த குறைபாடும் இல்லாம, அதாவது கண்டென்சரை கண்ட்ரோலா நாங்க இது பண்ணிக்கிறோம், அடிக்கடி மாத்திக்கிட்டு கரெக்டா வச்சுக்கிறோம். ஒன்னு இருந்தா பர்ஃபெக்ட் பவர் ஃபேக்டர், எந்த வோல்டேஜ் டிராப் எதுவுமே இருக்காது, உங்களோட பவரை வந்து கரெக்டா எனர்ஜி பண்ணு. அது மாதிரி இவில இருந்து பெனாலிட்டியும் கிடைக்காது, நல்லா இருக்கும். இப்ப எப்படி செட் பண்றதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த இடத்துல மோட் பட்டன் இருக்குல்ல, மோட் பட்டனை வந்து நீங்க எல்லாம் ஒரு பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணோம்னா கரண்ட்டுக்கு மாறிடும். இப்போ வந்து ஆட்டோவில் இருக்கிறனால அந்த மீட்டர் வந்து கரண்ட்ல என்ன கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கோ அதை வந்து காமிக்குது, 1.25. அது நீங்க செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து டிஹெச்டி நீங்க அதுக்கும் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செட்த காஸ்டிட்டா 1, அதாவது எனக்கு 1, உங்களுக்கு வந்து 0.9 போய் தேவையா, 0.90 தேவையா, 0.8 தேவையா, அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை செட் பண்ணிங்க. எனக்கு தேவை 1. இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறேன்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எவ்வளோ செட் பண்ணுறது தேவைன்னா அந்த ப்ரோக்ராமிங் பட்டன் இருக்குல்ல அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணினா அந்த மாதிரி பிளிங்க் அடிக்கும். பிளிங்க் அடிக்கல குறைக்கிறனால இந்த வருஷம் 99, 98, 97 இந்த மாதிரி குறைச்சிக்கலாம். அதை திருப்பி வந்து நான் வந்து இப்போ 1 செட் பண்ணி வச்சுறேன், எனக்கு 1 தான் தேவை. அதை வந்து மறுபடியும் செட் பண்ணினா கரெக்டாக செட் ஆயிடுச்சு, இப்போ சேவ் ஆயிரும். அதுக்கடுத்து சிட்டி வந்து ஆட்டோவில் போட்டுருங்க. ஆட்டோவில் போட்டாதான் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களோட சிட்டியோட வேல்யூவோ அது அதுவாகவே எடுத்துக்கிறோம். நீங்கள் இது பண்ணணும், செட்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கடுத்த மோடு வந்து சென்சிவிட்டி 40 இருக்கு, எனக்கு 45 தேவை. இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கு, நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். பிளிங்க் ஆயிடுச்சு, இப்போ 45 ஆக்குறேன். சென்சிவிட்டி 45 போட்டுருங்க. இதுதான், அதாவது இது வந்து கம்பெனிலே செட் பண்ணி வரேன், 45 தான் வரும், யாரோ மாற்றிருக்காங்க, அதனால 45 இப்போ போட்டேன். அழுக்கடுத்த மோடு வந்து ரீகான் மோடு, இது வந்து இதுதான் மெயின். இதை வந்து ரீகான் மோடு 30 வச்சுருங்க, ஏன்னா வந்து கண்டென்சர் கொஞ்சம் நேரம் உட்காந்து, அதாவது உட்காந்து எழுந்திருக்கிற டைமிங், அது ஆன் ஆகிற டைமிங்கு, அது எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க டைமிங் அதுவாகவே இது பண்ணிக்கிறேன். 30 செகண்ட் வைங்க, கம்மியாக வச்சு, ஏன்னா அடிக்கடி உட்காந்து எழுந்திருக்கீங்க. அதாவது 10 செகண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்போ வந்து இந்த கான்டாக்ட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் லாங்கில் 30 வைங்க, அப்போ அதான் நல்லாயிருக்கும். ரேட்டட் ஸ்டெப்பு 1:1. இது வந்து என்னன்னா, நீங்க வந்து இதை நீங்க வந்து தனியா நீங்க செட் பண்றனாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல வந்து இதை அந்த இதுல பார்த்தாலே தெரியும், 6x40 kVAR, அதாவது 6 கண்டென்சர்ல 40 kVAR கிடக்கு. ஒவ்வொரு கண்டென்சரும் 6 kVAR, மொத்தம் 240 kVAR இருக்கு. 1600 ஆம்பியர்னால 240 kVAR போட்டிருக்காங்க. அதை அந்த கிலோவாட்டை கணக்கு பண்ணி தான் போடுவாங்க. அது தக்கன 6 கண்டென்சர் இருக்கு, அதனால 1:1. நீங்க இதுல வந்து 1:1 செட் பண்ணணும். நீங்க வந்து மாத்தி போட்டிருக்கீங்க, அதாவது 10, 15, 20 இந்த மாதிரி கேவிஆர் போட்டிருக்கீங்க. நீங்க மேனுவலா செட் பண்றதுனால செட் பண்ணிக்கலாம், இல்ல சுவிச்சிங் ப்ரோக்ராம் வந்து நீங்க ஆட்டோவில் வச்சுட்டீங்கன்னா அதுவா எடுத்துக்கிறனால எடுத்துக்கிறேன். மேனுவலா செட் பண்றேன்னா அதனோட வேல்யூ பாருங்க, அந்த இருக்க அந்த மீட்டர் இதனோட வேல்யூ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்களோட சிட்டி என்னன்னு பாருங்க, சிட்டியை கணக்கு பண்ணுங்க. இப்போ சிட்டியில வந்து ஒரு 100 ஆம்பியர் போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கண்டென்சர் ஒரு 5 kVAR போட்டிருக்கீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க 100க்கு நேரம் பாருங்க, 5 kVAR 0.335, இதுதான் சிட்டியோட வேல்யூ 0.35. இதே இது 75 போட்டிருக்கீங்க, 10 kVAR போட்டிருக்கீங்கன்னா அங்கே கரெக்டாக 10க்கு நேரம் பார்த்தீங்கன்னா 0.70. இந்த மாதிரி தான் இதை செட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எத்தனை ஸ்டெப்பு, அதாவது இதில் 6 ஸ்டெப் இருக்குன்னா 6 ஸ்டெப்புக்கு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ப்ரோக்ராமை ப்ரெஸ் பண்ணி மேலே அப் டவுன் இது பண்ணி நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே செட்டிங்கில் இருக்குது, ஆட்டோவில் கிடக்கிறனால இதாக இருக்குது. அடுத்த இதை பாருங்கள், சுவிட்ச் த ப்ரோக்ராமிங், இதையும் ஆட்டோவில் போட்டுருங்க. நீங்கள் எதையும் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, செட் பண்ணணும்னு நினச்சி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்போ சொல்கிறேன். அது மாதிரி டிஹெச்டி லிமிட் வந்து 50 இருக்கு, இது கம்பெனிலேருந்து செட் பண்ணியே வரும். நீங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா 50 செட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். இவ்வளோ இதில் ப்ரோக்ராமிங் செட் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பாருங்கள், இப்போ இது வந்து புது மீட்ரு, இது இந்த இது ஒரு மீட்ரு மைக்ரோ மீட்ரு, இது வந்து பழைய மீட்ரு. இந்த மீட்டரை கலட்டிட்டு தான் இப்போ ஒரு இடத்துல போட்டு அங்கே மாட்டி வச்சுருக்கேன். இதை பார்த்தாலே தெரியும், இது மேனுவலு. இது மேனுவலில் ஈஸியாக செட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களோட சிகே வேல்யூ வந்து இதில் வந்து 1 செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் மேனுவலாக டெஸ்ட் பண்ண வச்சா தெரிவிக்கலாம், கையில் வச்சு கூட தெரிவிக்கலாம். காஸ்ட் சீட்டாக வந்து 1 வச்சுருக்காங்க பாருங்கள், பர்ஃபெக்ட். இது ஒரு நாள் எங்களுக்கு 1 தேவைனால போட்டிருக்கோம்.
நீங்க கண்டென்சர் செக் பண்ணீங்கன்னா இது வந்து லைன்லாம் கொடுத்துட்டு ஆட்டோவில் வச்சுட்டீங்கன்னா அதுவாக எடுத்துக்கிறேன். அப்படி நீங்கள் மேனுவலாக செக் பண்ணணும்னு நினச்சின்னா பழைய மீட்ரு இது, இது வந்து இப்போ தேவை, இது வந்து மேனுவல் வேலை செய்யலை அதனால கரெக்டியாச்சு. மேனுவலில் வச்சுட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றி இறக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக செக் பண்ணல, ஒவ்வொரு கண்டென்சராக செக் பண்ணல, மேனுவலில் மாற்றிக்கிறலாம். இதனோட வயரிங் பாருங்கள், இதில் பார்த்தாலே தெரியும் வயரிங் பழைய மீட்டரில் L3 போட்டிருக்காங்க, அதாவது ஊதா ஃபேஸை கொடுத்துருங்க. அதே இது கடைசியில் பாருங்கன்னா L2 போட்டிருப்பாங்க, அதில் வந்து மஞ்சள் ஃபேஸை கொடுத்துருங்க. இதுக்கு ரெண்டு ஃபேஸ் கொடுக்கணும், இது ரெண்டு ஃபேஸ் கொடுத்தா தான் மீட்ரு வேலை செய்யும். அதே மாதிரி இங்கே மேலே லூப்பிங் இதில் ஒரு கரண்ட் சி காமன் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல பார்த்து நல்லா தெரியும் காமனு. இதுக்கு இதுக்கு இங்கே இதிலிருந்தே கொடுத்துக்கலாம், இல்லை வேறு ஃபேஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இந்த 1, 2, 3 வரைக்கும் 6 ஸ்டெப்பு இருக்கிறனால 6 ஸ்டெப்பில் 6 லூப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, அதுக்கடுத்து இது வந்து இந்த 120 வோல்ட் இருக்குல்ல, 110 வோல்ட் 120 வோல்ட், இது வந்து லண்டன் இந்த மாதிரி உள்ளது. இது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து லண்டன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா அங்கே யூஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல கரண்ட்டை கொடுத்துக்கறேன். இது வந்து S1 S2 வந்து இது வந்து சிட்டி, அதாவது மெயின் இன்கமர், அதாவது இங்கே வந்து பாருங்கள் இதில் வந்து 500 கெப்பாசிட்டி இருக்காங்க, 500 KV 500 ஆம்பியர் இருக்கு, இது போட்டிருக்காங்க. இதில் இருந்து எடுக்கக்கூடாது சிட்டி, இது இதுக்கு எங்கே இருந்து எடுப்பாங்கன்னா சிட்டி வயரு. இங்கே பாருங்கள் இதான் மெயின் சுவிட்சு, 1600 ஆம்பியர் இதனோட இது தராசி, இந்த இதனோட இது ஏபி அதாவது ஏர் சர்க்கியூட் பிரேக்கரு. இது இது வந்து இதுக்கு பின்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்புட்டில் சிட்டி போட்டு தனியாக அந்த கெப்பாசிட்டி பிரேக்குன்னு தனியாக செட் பண்ணி கொண்டு வந்து போட்டிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு சிட்டியை போட்டு தனியாக செட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே இருந்து தான் வர இந்த S1 S2 அது வந்து இந்த இருக்கு இந்த வயர் தான் S1 S2. இது வந்து மெயின் இன்கமரில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, இன்கமர்னா அவுட்புட்டில் அதாவது சுவிட்சுக்கு அவுட் ஆகுதுல ஏர் சர்க்கியூட் பிரேக்கர்லேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. சிங்கிள் பேஸ் ஆட் பண்ணுறனால 220 வோல்ட் இங்கே இதில் கொடுத்துக்கிட்டு எர்த்து அவ்வளோதான், இதை மட்டும் கொடுத்துக்கலாம். இது வந்து இப்படி தான் இந்த மீட்ரு வேலை செய்யும். இது வந்து இது இதனோட டயக்ராம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதாவது 13 15 இதில் வந்து 13 வந்து L2 15 வந்து L3 அதாவது எல்லோ ஃபேஸு ப்ளூ ஃபேஸு கொடுத்துக்கற வேண்டியது. இது வந்து S1 S2 அதாவது ரெட் ஃபேஸில் உள்ள சிட்டியோட வயரு. இது இந்த இங்கே பார்த்தா இன்கமரில் நான் சொன்னல இப்போ வயர் காமிச்சால அது வந்து S1 S2 அதாவது 17 18 போட்டுடலாம். இது வந்து தனியாக ஒரு லீட்ருக்கு வருங்க 12 சொல்லிட்டு, அது வந்து ரெட் ஃபேஸ்லேருந்து கரண்ட் கொண்டு வந்து கொடுத்துட வேண்டியது, கரண்ட் ரெட் ஃபேஸ்லேருந்து கொடுத்துடலாம். இது 1, 2, 3, 4 ஸ்டெப் இருக்கிறனால இந்த மீட்டருக்கு 6 ஸ்டெப் இருக்கிறனால 6 அதாவது கான்டாக்ட்லேருந்து வர்ற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் போட்டுற வேண்டியது, அவ்வளோதான் இதனோட வயரிங் டயக்ராமு. இது அது மாதிரி இதனோட கெப்பாசிட்டியோட வேல்யூவும் இதனோட பழைய மீட்டரோட கெப்பாசிட்டி வேல்யூவும் கம்பல்சரி மாறும், நீங்களே பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒவ்வொரு கேவிஆருக்கும் போட்டிருக்காங்க, இதில் பார்த்தாலே தெரியும் எதனால மாறுதுன்னா இங்கே வந்து 415 வோல்டேஜு, பழைய இது மீட்ரு வந்து 400 வோல்ட்டு தான். அப்போ வந்து 15 வோல்ட் இங்கே கூட இருக்கிறதுனால இதனோட வேல்யூ கொஞ்சோண்டு கூடும், கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கணக்கில் கூடும். இதனோட வேல்யூ ரெண்டு வேல்யூ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் இந்த மீட்டரோட இது எப்படி செட் பண்ணுறதுன்னு. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி நண்பர்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். நான் இது வந்து கெப்பாசிட்டி எப்படி செக் பண்ணுறேன்னு நான் வந்து இன்னொரு நாளைக்கு கண்டென்சர் எப்படி ஒவ்வொரு கண்டென்சரை செக் பண்ணணும்னு நான் எப்படியும் சொல்கிறேன். மேனுவலாக நீங்கள் கண்டென்சர் செக் பண்ணையில் வந்து இந்த ப்ரோக்ராமிங்கோட இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனுவலுக்கு மாறிடும், மேனுவலுக்கு மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு கண்டென்சர் உட்காந்துருக்கு, இதை லெஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு கண்டென்சர் உட்கார வைக்கணும்னா 1, 2 உட்காந்துருச்சு. ஆனால் ஒவ்வொரு கண்டென்சராக உட்கார வச்சுட்டு நீங்கள் மேனுவலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மாற்றுங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒரே அட்டன்டயத்தில் உட்கார வைக்கிறாதீங்க, இப்படி ஒவ்வொன்றா செட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறீங்க, கடைசியில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோவுக்கு போயிடும். அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு எப்படி கண்டென்சர் செக் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன், எப்படி கண்டென்சர் போகுது எப்படி இது பண்ணுறேன்னு. ஓகே நண்பர்களே.